ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வாங்க, ரேஷன் பருப்பில் எப்படி இருக்குது சாம்பார் இருக்கலாம் நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அது ஒரு விசில் விட்டுக்கலாம். தேவையான காய்கறி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி எல்லாம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு, அது ஒரு கடை கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போது அரிஞ்சு வச்ச காய்கறிகள் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்தாச்சு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ரொம்ப சேர்க்காதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க, அது உங்கள் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு காய்ந்த மிளகாய், மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் இதை சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளித்ததை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு தேவையான அளவு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காரம் கம்மிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டு கொதி விடுங்க, ரொம்ப கொதிக்க விடாதீங்க, போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூக்கலாம். பாருங்கள், சுட சுட சாம்பார் ரெடி. சூடாக இட்லி வச்சு நல்லா சுட சுட சாம்பார் சேர்வ் பண்ணிங்க. இதுவும் ரேசன் அரிசி இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கூடவே ஒரு கெட்டி சட்னி தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த சாம்பாரோட அந்த இட்லிக்கும் ஒரு தேங்காய் சட்னி கொஞ்சம் வச்சு சுட சுட சேர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.